ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, ஒரு சில ப்ராப்ளம்னால தான் வீடியோ போடல. இன்றைக்கி நான் வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நான் ஓட் போல் கொடுத்துருந்ததில் நீங்கள் செலக்ட் பண்ண இதை தான் கண்டென்ட் தான் நான் போடுறேன். என்னன்னா, மேக்ஸ் அண்ட் பைக்கை எந்த ஒரு சுச்சுவேஷனில் நடு ரோட்டில் ஆஃப் ஆனாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலே அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு இந்த வீடியோவை அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அவ்வளோதான், நான் சொல்கிற நாலு டூல்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் எந்த இடத்துல உங்கள் பைக் நின்றாலும், நடு ரோட்டில் நின்றாலும் கூட நீங்கள் எந்த மெக்கானிக் தேடணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது என்னங்கிறது தெளிவாக உங்களுக்கு நான் விளக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களோட மேக்ஸ் ஹண்ட்ரட் லவராக இருக்கட்டும், ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் லவராக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் லவருக்குமே பொருந்தும். ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுறவங்களுக்குமே இது பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் டூ ஸ்ட்ரோக்லலாம் இது மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்க வீடியோ குள்ள போகலாம். நண்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க. வண்டி ஒருவேளை ஆஃப் ஆச்சுன்னா, இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோக் பிடிக்காமல் ஃபஸ்ட் நான் அடிக்கிறேன். வெயிட் பண்ணுறே, கீயே போடல. வெயிட் ப்ளீஸ். ஸ்டார்ட் ஆகலை பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சோக் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் அடிக்கிறேன். எந்த விதமான ஆக்சலரேஷனும் கொடுக்கக்கூடாது, வெறும் சோக்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அடிக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சோக்கை பிடிச்சி அடித்தோடனே வண்டி ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சோக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு எந்த விதமான ஆக்சலரேஷன் கொடுக்காமல் கிக் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க, கண்டிப்பான முறையில் ஸ்டார்ட் ஆகும். நண்பா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் உங்கள் வண்டியில் இந்த ஒரு அஞ்சு வகையான டூல்ஸ் மட்டும் இருந்துச்சுனாலே போதும். எது எதுனா ஒன்று ரெண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே தான் இது சேரும். ரெண்டு, இது பன்னெண்டாம் நம்பரு, பத்துக்கு பன்னெண்டு, பத்துக்கு பதினொன்று, இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பேனர் மட்டும் இது இருந்தாலே போதும். உங்கள் வண்டி எந்த வகையில் ஆஃப் ஆனாலும், உங்கள் வண்டியில் ஃபால்ட் இருந்தாலுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அந்த சோக்கு பிடிச்சவங்களை நான் அடிக்க சொன்னேன், கிக் அடிக்க சொன்னேன். அப்படி கிக் அடிக்கிறப்ப ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப்பில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இதை உருவி நீங்கள் வந்து இப்போ ஆன் பண்ணி பார்க்கணும். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி ஒழுகுச்சு அப்படின்னா இதில் ஃபால்ட்டு கிடையாது, பெட்ரோல் இதில் ஃபால்ட்டு கிடையாது. அப்புறம் கார்பரேட்டர்லேருந்து பெட்ரோல் ஓவர் ஃப்ளோ ஆகுதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த நட்டை வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணணும். இந்த நட்டு எனக்கு ரொம்ப நட்டாக இருக்கிறதுனால, இந்த நட்டை சரியாக டைட் பண்ண முடியல, ஜாம் ஆகிருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஃப்ளோ டியூப்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த ஓவர் ஃப்ளோ டியூப்பை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டம்மி பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களே டம்மி பண்ணி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே நிறுத்தி வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெட்ரோல் ஆஃப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் எப்போயும் போல் ரிசர்வ் இல்லைனா ஆன்லில் நீங்கள் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் ஃப்ளோக்கும் சில நேரத்தில் ஓவர் ஃப்ளோ ஆனாலுமே ஸ்டார்ட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வண்டியில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கில் ஸ்பார்க் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஸ்பார்க்கை கழட்டிட்டு உங்களுக்கு அந்த பவர் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த பவர் வந்துச்சுன்னா, வந்ததுக்கப்புறமும் அந்த ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். என்னென்னா இது இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர், டீ ஸ்பேனராக என்ன என்ன எதுன்னு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்ம இதை கலட்டுறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பார்க், மெயின் ஸ்பார்க்கை கலட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். இதை நீங்கள் வந்து கடையில் வந்து கேட்டிங்கன்னா சுசுக்கி மேக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானருக்கு, அதாவது சுசுக்கி மேக்ஸ் ஹண்ட்ரடோட ஸ்பார்க் ப்ளக் ஸ்பேனர்னு சொல்லி கேளுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் உள்ளே விட்டு இப்படி கையிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இல்லைனா ஒரு சின்ன சுத்தியில் வச்சு நீங்கள் அடிச்சு டைட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக் போயிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கழட்டி காட்டுறேன். முதல்ல இதை எப்பையும் போல் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போயிருச்சா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட் வைக்காமல் உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பினீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக் வைஸாக இது பண்ணிங்கன்னா அது டைட்டு. இதே ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுறது. இதை உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் லூஸ் பண்ணுறேன். இதுங்க லூஸ் பண்ணிட்டு உங்களை நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே விட்டு இந்த மாதிரி இப்படி திருவுனோடனே வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிரும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி எடுத்துடலாம். நான் கையிலேயே ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி எடுக்கிறேன், எனக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ப்ளர் அடிச்சிருது டக்குன்னு. ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா நான் கழட்டிட்டேன். இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருங்க தெரியுதா உங்களுக்கு, பாதி வந்து பார்த்தீங்கன்னா கருகி மீதி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருகி இருக்குது, நான் எதுக்கும் நம்ம தொடச்சி கழுவி மாட்டிக்கிறது நல்லது. இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பெட்ரோலை யூஸ் பண்ணி இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுவி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஆகலாம். அப்படியும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் கேன் மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டையில் இருக்குல்ல அந்த ஓட்டை வழியாக அந்த பெட்ரோல் நீங்கள் உள்ளே ஊற்றிட்டு அப்புறமா இந்த ஸ்பார்க் ப்ளக்கை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைட் வச்சுக்கிறணும். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் உள்ளே போடுறேன். ஸ்பார்க் ப்ளக்கை நீங்கள் உள்ளே போடுறப்ப இந்த அளவுக்கு கிளியராக இருக்கணும் ஸ்பார்க் ப்ளக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ நான் உள்ளே போட்டு உங்களுக்கு நான் டைட் வைக்கிறேன். அப்படி இந்த ஸ்பார்க் ப்ளக்கு ஃபுல்லாக கருகி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பார்க் ப்ளக்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் நடு ரோட்டில் நிற்கிறீங்க, வேறு ஸ்பார்க் ப்ளக் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பார்க் ப்ளக்கை அப்படியே நீங்கள் நான் சொன்ன மாதிரி பெட்ரோலில் கழுவி உள்ளே போட்டுக்கலாம். இருங்க நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை மாட்டிடுறேன். மாட்டிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் வண்டி ஒரு பெட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நாலு கிக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் நான் எப்படி அவுக்க முடியாது ப்ரோ, இந்த மாதிரிலாம் அவுக்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பிளில் ப்ரோ இந்த டூல்ஸ் எல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் மெக்கானிக் தேடி தான் அலைய வேண்டியது வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு அந்த அர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு இந்த மாதிரி டபுள் சைடு இருக்கக்கூடிய அந்த திருப்புளி மட்டும் நீங்கள் வாங்கி, இது செய்யக்கூடாது நண்பா, இதை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யலாம். இந்த ஃபியூல் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூல் ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் பண்ணிடுங்க. ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பெட்ரோல் ஆனில் வச்சுட்டு நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகும், அதிகமாக ரேஸ் ஆகும். அந்த ரேஸ் ஆகும்போது நான் சொன்னேன்ல அந்த இது, அதை நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து நம்ம மைலேஜ் டியூனிங் பண்ணுறப்ப அந்த சவுண்டை நீங்கள் வண்டியோட சவுண்டை நீங்கள் ஃபுல்லேருந்து அப்படியே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போ ஒரு மாதிரி கரெக்டாக வரும்ல, அந்த மாதிரி நீங்கள் டியூனிங் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி டியூனிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் கார்பரேட்டர் உங்களுக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டூல்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்னதை நீங்கள் பண்ணலாம். மெக்கானிக் தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஒரு தடவை நீங்கள் இந்த மெக்கானிக்கிட்ட போய் இந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் 100 ரூபாயாவது வாங்குவாங்க. அந்த 100 ரூபா உங்களுக்கு மிச்சமாகும், நீங்கள் பெட்ரோலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் போட்டு எல்லாம் பார்த்து நீங்கள் வண்டியை ஆன் பண்ணி அப்புறமும் உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கார்பரேட்டரை கலட்டி நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொன்னதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் நண்பா. நீங்கள் இந்த பெட்ரோல் இந்த உள்ளே நீங்கள் ஊற்றுறதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் நம்ம எப்படி இறந்து போனால் பேஷண்ட்டுக்கு காற்று கொடுக்குறக்கா நெஞ்ச பிடிச்சி அமுக்குறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லலாம் நம்ம பைக்குக்கு. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பான முறையில் உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அப்படி பண்ணியும் ஸ்டார்ட் ஆகலைன்னா அந்த வண்டி இதுக்கு கைலாங்கடையில் போட்டுருங்க, அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஓகே நம்ம நான் சொல்ல டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி நீங்கள் இந்த சைடில் ஸ்டோரேஜ் இல்லாட்டி நம்ம டேங்க் கவரில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாதீங்க. இது RX100க்கும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி பொருந்தாது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வேணால் டிஃப்ரென்ஸ் ஆகும். பட் எல்லா ஓகே நம்ம அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு டவுட் கிளியர் ஆகும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் டாட்டா பேட்டி கிட்ட உங்கள் மீது பயன்பா.